ஹலோ வீவர்ஸ், நடுஇரவில் அவசர அவசரமாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பாஜக எம்எல்ஏக்கள். பாஜகவை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முடிவு. தமிழக அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தமிழகத்தின் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்தே தன்னுடைய நல்லாட்சியை தமிழகத்துக்கு கொடுத்து பல அதிரடி திட்டங்களால் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இதனால் பாஜக தலைவர்களையும் பிரதமர் மோடியையும் மக்கள் திட்டி தீர்த்து வருவதோடு மட்டுமில்லாமல் பிரதமர் மோடியையும் பதவி விலகச் சொல்லுவதால் பாஜக தலைவர்கள் அண்ணாமலை, கெச் ராஜா, காயத்ரி ரகுராம் போன்றோரும் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதனால் தொடர்ந்து பாஜக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வருது. பாஜகவில் ஏற்கனவே கேடி ராகவன் பற்றிய வீடியோவை அக்கட்சியின் நிர்வாகி மதன் வெளியிட்டு இதில் அண்ணாமலை உட்பட பாஜகவின் தலைவர்கள் பலரும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக சொன்னதால் பாஜக கடும் நெருக்கடிக்கு உள்ளானது. இன்னும் அந்த பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி வைக்க முடியாத நிலையில் அடுத்த பிரச்சனையாக பாஜகவில் இருக்கும் எல் முருகனால் ஏற்பட்டிருக்கு. அதாவது எல் முருகன் தகவல் தொழில்பரப்புத்துறையின் இணை அமைச்சராக உள்ளதே இப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம். தமிழக அரசியலை பொறுத்தவரை அரசியலின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். அவரை தலைவராகவும் அவர் கொள்கைகளை தங்களுடைய கொள்கைகளாகவும் கொண்டவர்கள்தான் தமிழகத்தை கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் அதிமுக, திமுக. இந்த இரு கட்சி தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து தந்தை பெரியாரை நாம் தமிழர் கட்சி, பாஜக போன்ற கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்ததைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அரசு ஊழியர்கள் சமூக நீதி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிலையில் மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கள விளம்பரம் தொடர்பு பிரிவானது அதன் ட்விட்டர் பக்கத்தில் முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் அவர்களை பற்றிய நினைவுகளை பதிவிடுவது வழக்கம். அதன்படி பெரியாரின் 143வது பிறந்த நாளை குறித்து பாராட்டி பதிவிட்ட அரை மணி நேரத்திலேயே நீக்கப்பட்டது. ஏற்கனவே பாஜக பெரியாரின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் இதனால் பாஜகவின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அவசர அவசரமாக தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர்களோடு நடுஇரவில் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை வெளியிட்டதற்காக பாஜகவால் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவதற்காக மற்ற அமைச்சர்களோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் பாஜகவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து பெரியாரை அவமதித்தால் முதல்வர் ஸ்டாலினால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள் என்றும் தகவல் வெளியாயிருக்கு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.